உங்களுடைய எண்ணமும் மனதும் வாய் தான். இது ரெண்டையும் நீங்கள் சரிப்படுத்தாமல் எவ்வளோதான் விசுவாச போதனை கேட்டு முட்டி புட்டி உக்காந்து என்னதான் வார்த்தை அறிக்கை பண்ணாலும் அப்படியே வேசப்படும். பிரச்சனையே என்னன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வாய், சரிங்களா? சூழ்நிலை மாற்றுறது உங்கள் வாய், குடும்பத்தை மாற்றுறவங்க வாய், எல்லாம் உங்கள் வாய் தான். இங்கேருந்து ஒரு எண்ணம் வச்சுப்போம், எல்லாம் கத்தாவே நான் முதல்ல வாயை ஒழுங்காக மாற்றுறேன், என்னுடைய வாயை ஒழுங்காக பேசுகிறேன், சரிங்களா? சில சமயம் நல்லா பேசுகிறோம், சில சமயம் திரும்பியும் பழையபடி ஆயிடுறது. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம், பிசுக்குன்னு திறமை நமக்கு வந்துடுது. அது ஏன் அப்படின்னா அது விசுவாச போதனையில் என்ன செய்யலை, கொஞ்சம் டல் அடிக்கிறதுனால, உறுதி இல்லாதனால. உங்கள் பேச்சை வச்சு தான் உங்களுக்கு சூனியத்தை உண்டாக்க முடியும். நீங்கள் வாயில் பேசுகிறதான் ஏவல் சூனியம் கிரியை செய்யும். நீங்கள் பேசுகிற வாயினால் தான் பில்லி சூனியம் உங்கள் வீட்டுக்குள்ளே கிரி செய்யும், சரிங்களா? அப்போ பில்லி சூனியம் கிரி செய்து என்ன காரணம் அப்படின்னா உங்கள் வாய், உங்களுடைய வாய், அதே உங்கள் வாய்க்காக தான் காத்துட்டு இருக்குது. அதே உங்களுக்குள்ள ஏதாச்சும் வச்சுருப்பானோ அப்படின்னாலே வந்துருச்சுன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ளே அப்பாடா கூப்பிட்டான்டா அப்படின்னு. இவனை வச்சுருப்பானோ இவனை செஞ்சுருப்பானோன்னு தெரியலையே, அவன் பார்த்தாவே உடனே வந்துடும் உள்ளுக்குள்ள, கேட்கவே தேவையில்லை உங்கள் வாய். அடுத்த மாதம் செலவு என்ன செய்யணும் தெரியலையே, உங்கள் வாய், எல்லாம் உங்கள் வாய். உங்களுடைய எண்ணமும் மனதும் வாய் தான். இது ரெண்டையும் நீங்கள் சரிப்படுத்தாமல் எவ்வளோதான் விசுவாச போதனை கேட்டு முட்டி புட்டி உக்காந்து என்னதான் வார்த்தை அறிக்கை பண்ணாலும் அப்படியே வேஸ்டாக போயிடும். ஏன்னா விசுவாச வார்த்தையை பேசி ஒரு மாதம் முழுக்க அப்படியே கோதுமை அப்படியே வச்சிருக்கீங்க பாருங்க, அப்படியே மணிக்கணக்காக வச்சிருப்பீங்க. கர்த்தர் சொன்னார் விசுவாசிகள் எல்லாம் அப்படியே சும்மா விசுவாச வார்த்தையை பேசி அப்படியே கோதுமை மணி மாதிரி அப்படியே ஜம்முன்னு இருக்காங்கப்பா. ஆனா ஒரு அவிசுவாச வார்த்தையை பேசி தீ வச்சு விட்டுறானுங்க, ஒரு அவிசுவாச வார்த்தையை பேசி தீ வச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்கப்பா. அப்புறம் சாயந்தரம் வந்து என்ன செய்கிறாங்க, ஐயோ நான் காலம்பரை இப்படி பேசிட்டேன்னு பார்த்தா எல்லாம் புகையாக கிடக்குது காடு, காடு முழுக்க எப்படி இருக்குங்க, புகையாக புகைஞ்சு போய் கிடக்குது, கருங்கட்டையாக போச்சு. ஆமாம்ல, திரும்பியும் சகுலாகு, திரும்பியும் திரும்பி விசுவாச வார்த்தை பேசி 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 அதுக்கப்புறம் எதுக்கோ ஒரு நாள் வந்து புகைச்சு விட்டுறது. இப்படி தான் உங்கள் வாயிலேயே பேசி விளைய வைக்கிறீங்க, உங்கள் வாயிலே வச்சு புகை வச்சுட்டு போயிடுறீங்க. ஆமாம், சரிங்களா? அதனால் இதுக்கு என்னென்னா சரியான ஆத்துமரச்சு, இப்படிங்க சரியானபடி ஆத்துமரச்சு, ஒரு ஒரு மன திரும்புதல், ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானம். யோசித்து பாருங்கள், நாக்கு நீட்னா டப்புன்னு ஒரு கத்தி வந்து வெட்ட மாதிரி வச்சுதான் கத்திர நாக்கு வேலை நீ நீட்டுவீங்களா, இழுத்துக்குவீங்க டக்குன்னு வரும கத்தியை போட்டு நீட்டா உடனே போட்டுன்னா வச்சுக்கீங்க, நீ நீட்டு மாட்டீங்க உடனே, ஐயோ கத்தி வந்துச்சா, எப்பொழுதும் நாக்கு மேலே கத்தி வெட்டிடுவான் வெட்டிடுவான் வெட்டிடுவோம் பயந்து அப்படி அந்த மாதிரி பயத்தோட வார்த்தை யூஸ் பண்ணணும். எப்படிங்க பயத்தோட வார்த்தையை யூஸ் பண்ணணும், பேசும்போது அவ்வளோ பயம் இருக்கணும், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன வார்த்தையை பேசுகிறோம், என்ன மாதிரி பேசுகிறோம், அது அப்படியே பழிச்சிடும். ஆமாம், அது மிக மிக முக்கியம். இது இல்லாமல் நீங்கள் மற்ற எந்த ஸ்டெப் எடுத்தாலும் வேஸ்ட்டுங்க, சரிங்களா? சிலவங்களுக்கு உலக ஞானம் ஜாஸ்தியாக இருக்குது, உலக ஞானம் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை இந்த அளவு இருக்குது,
உலக ஞானம் ரொம்ப தெய்வீக ஞானம் ரொம்ப கம்மி இப்போ தெய்வீக ஞானம் எப்படி இருக்குங்க இத்தனோட குச்சி விட இதை விட கம்மியா இருக்கு வெச்சு தள்ளினா போகுமா வெச்சு இது இந்த குச்சி வந்து இங்க தள்ளினா போகுங்களா இந்த இந்த பேனா இது வெச்சோம்னா போகாது ம் ஆவிக்குரிய ஞானம் ஆவிக்குரிய வல்லம் தான் மூவ் பண்ண முடியும் ம் சரிங்களா அவங்க பிரச்சனை இது இதை விட பெருசா இருக்கும் ஆழமரமா இருக்கலாம் வெயிட்டா இருக்கலாம் பலமா இருக்கலாம் மனதளவுல நடக்காது முடியாதுங்கிற காரியம் பயங்கரமா இருக்கலாம் ஆனா இதை மாற்றுவதற்கு மிக முக்கிய ஆவிக்குரிய வல்லமை ஆவிக்குரிய ஃபோர்ஸ் தான் செய்ய முடியும் ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவு தான் தருது ஒழிய மற்ற எதுவுமே தராது அந்த அறிவு என்ன செய்யணும் எப்படி பாத் யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா மாதிரி பேசுறது என்ன வேணா பேசுறது எட்டுவோ அதாவது அவங்க நினைச்சிட்டாங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன ஒரு உலக ஞானம் பேப்பர் நியூஸ் தானே இது இதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் உங்களுடைய மனதை பலவீனமாக்கக்கூடியது பலப்படுத்துகிற ஒரே நியூஸ் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களுடைய மனது எந்த அளவு பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது இதில் தெரியும்